ஹலோ வெரி ஒன் வெல்கம் டு காமிஸ் லெக்ஸி சொன்னி பார்க்க போகிறது இமோட்டல் ஹெல்க்கோட இஷ்யூ செவன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அண்ட் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம கடைசி இஷூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க தேடி அவஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இமோட்டர் லேக்கு நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தீங்க அதனால் நான் வந்து இப்போ இமோட்டர் மட்டும் தான் போட போகிறேன் டிசி ரிபர்த் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இமோட்டர் லெக் தான் வந்து கண்டினியூஸாக இனிமேட் வந்து போகுது ஸோ நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிங்க அதனால நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து எடுத்திருக்கேன் சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி நான் அந்த நடந்துட்டு வந்துட்டு இருக்க பக்கத்தில் இருக்க ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து இருக்கான் கமான் கேப்டன்மாரில் அவனாடி அவனாடி அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மனோட ஒரு பொம்மையும் கேப்டன்மாரோட பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்க அவங்க அப்பா இருந்துட்டு வா வா அங்கேருந்து கிளம்பணும் வா வெளியில் போலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கூப்பிட்டு போகிறாரு அவங்க அம்மா இருந்துட்டு ஏன் இப்பவே போகணுன்னு சொல்கிறீங்க எதுக்காக இப்போ போகணும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த மாதிரி அந்த பையனோட அப்பா கிட்ட கேட்க அவர் வந்துட்டு நம்ம உடனே இந்த இடத்து விட்டு போயாகணும் இப்பவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளில வர ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா பறந்து வந்து மோதுது அந்த வீட்டுக்கிட்ட ஸோ பறந்து வந்து மோதுது உள்ளே பார்த்தா ஒருத்தர் எரிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கோஸ்டைடர் தான் இந்த லேடி அவனை பார்த்துட்டு உள்ளே அவனுக்கும் எரியுது பாருங்க நெருப்பு எரியுது பாருங்க நெருப்பி எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லி கத்த மைக்கேல் ஹென்ரி எது ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களோட பேரை சொல்லி கத்துறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டம்முன்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா நம்ம தோரோட மூஞ்சியில் ஹல்க்கு ஒரு குத்து குத்துறாரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட ஒரு பல் வந்து வெளியில் வந்து விழுந்துருது ஓடின ஓடினோட மகை அப்படின்னு நம்ம தோர் சொல்ல வர நம்ம ஹல்க்கு இருந்துவிட்டு உங்கள் அப்பா இன்னைக்கு உதவ மாட்டான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க்கு வந்து திரும்ப அடுத்த பஞ்சை வந்து தோர் மேலே வைக்கப்போவ நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு வந்து அவரோட ஷீலை வச்சு தத்துடுறாரு ஸோ நம்ம கேப்டமெரிக்க எடுத்துட்டு ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க்கு பார்த்து கேட்க நம்ம ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஷீல் வந்து பயங்கரமாக குத்துறாரு ஸோ அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேர் ஒரு பக்கம் இந்த ஹல்கோட தலையில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு கமான் கேப்டன் நீங்கள் இப்போ போங்க இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கத்துறாரு ஸோ அவரோட பவர் வச்சு பார்த்தீங்கன்னா பிளாக் பேன்தூர் கொஞ்சம் அடக்க ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் முடியல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் வந்து வந்துறாரு அவரோட ஹல் பஸ்ட் ஷூட்டில் வேற அன்னைக்கு அவர் காலிங் பண்ணி இந்த மாதிரி ஹல் பஸ்ட் ஷூட்டில் வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறாரு ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம கேப் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி தோரை பார்த்து கேட்குறாரு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் ஆவலில் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தோர் வந்து சொல்கிறாரு அவன் இப்போ தான் சக்தி அதிகமாக இருக்கானா இல்லை முதலேருந்தே இப்படி தான் இருக்கானா ஏன்னா எனக்கு என்னமோ திடீர்னு அவனுக்கு சக்தி அதிகமான மாதிரி தோணுது அவன் மனுஷனுக்குள்ளே இருக்க ஆத்மாவனால் பார்க்க முடியுது மனுஷங்களோட பொய்களான ஸ்மெல் பண்ண முடியுது இவ என்ன இவன் ஹல்க்கு தானே இவன் அப்படின்னு சொல்லாமல் தோர் வந்து கேட்க நம்ம அமெரிக்கா வந்து சொல்லார் அடி என்னமோ வளரிகிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் அமைதியாரு பொய்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்மெல்லாம் வந்து கிடையாது அதெல்லாம் யாரும் ஸ்மெல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலை உடனே நம்ம தோர் வந்து சொல்லார் உனக்கு இன்னும் புரியலை இது நம்ம ஹல்க் கிடையாது இது இன்னும் ஒருத்தன் இது வந்து உங்கள் உங்கள் பாஷையில் அதாவது நீங்கள் வந்து தொழில்நுட்பம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டீங்க பட் ஆனால் எங்கள் கிரகத்தில் இதுக்கு பேர் டெவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லாரு நம்ம ஹாலுக்கு வந்து அதை கேட்டுட்டு டெவில் ஹெல்ப் எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு குத்து குத்துறாரு அயன்மனோட ஷூட் மேலே அண்ட் அயன்மனோட ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுது இந்த ஒரு பஞ்சில் அவரோட ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன் வந்து போயிருது நம்ம அயன்மன் வந்து ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம ஜார்விஸ் கிட்ட சொல்ல அந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆயிடுச்சு நம்ம ஹல்க்கும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பயங்கரமாக போட்டு அடிக்க நம்ம பிளாக் மந்தர் வந்து தருக்கிறாரு தருத்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு இதுக்கு மேலே அடிச்சா அவன் செத்து போயிடும் அப்படின்னு நம்ம பிளாக் மந்தர் சொல்ல ஃப்ரெண்டா யாரா எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் பார்த்தீங்கன்னா பிளாக் மந்தரை ஓங்கி அடிக்கிறாரு அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் மந்தர் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆயிடுது அண்ட் அந்த கேப்ல நம்ம டோனி ஷார்க் வந்து இந்த மாதிரி ஹல்க் பஸ்டரோட தலையை வச்சு அங்கேருந்து அப்படியே ஜெட் மாதிரி வச்சு பறந்துடுறாரு ஸோ மேலே பறந்து போக அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா கிட்ட வந்து சொல்லாரு ஸ்டீவ் ராஜஸ் இங்கே பாருங்க நான் இப்போ இந்த பெரிய கண்ணை வந்து நான் வந்து அன்லாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்டீவ் ராஜஸ் வந்து சொல்லாரு நோ நோ டோனி டோனி அதெல்லாம் பண்ணாது அதெல்லாம் பண்ணால் இந்த இடத்துல மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்ல இல்லை நான் மக்கள் எல்லாத்தையும் அப்பயே போக சொல்லிட்டேன் கேப்டன் அமெரிக்கா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே தோற்றுருவோம் கேப்டன் மார்வல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆயன் வந்து கேட்க நம்ம கேப்டன் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட இங்க மக்கள் அதிகமாகவே இருக்காங்க ங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வெளியேற்றிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேப்டன் மாதிரி வந்து சொல்லல இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து சொல்லுறாரு புரிஞ்சுக்கோ டோனி இந்த இடத்துல வெறும் ஆளுங்க மட்டும் இல்லை இது அவங்களோட இடம் அவங்களோட வீடு நீ எல்லாத்தையும் அடிச்சு நோக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தப்பு தோனி அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து சொல்லல நம்ம டோனி எடுத்துகிட்டு இப்போ அதெல்லாம் பார்த்தா நம்ம இங்கேயும் உயிரோடையே போக முடியாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆயன் வந்து சொல்லாரு ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்கா எடுத்துட்டு ஜெனிஃபர் நான் இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் பட் ஆனால் இது தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வந்து ஷீ ஹல்கா மாறிடுறாங்க மாறி நம்ம ஹல்கு போட்டு அடிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல பயங்கரமாக ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு உனக்கு வலிக்குதா இதே மாதிரி தான் எங்களுக்கும் வலிச்சுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனிஃபர் வந்து போட்டு அடிக்க நம்ம ஹல்க்கு வந்து சொல்லாரு உனக்கு இன்னும் புரியல நீ என்ன மாதிரி ஒரு மான்ஸாக மாறிட்டு இருக்க ஜெனிஃபர் நீ ஜெனிஃபர் இல்லை இதுக்கப்புறம் நீ வந்து ஒரு மாஸ்டர் தான் நீ வந்து ஹல்க் ஹல்க் தான் அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து சொல்ல நம்ம ஜெனிஃபர் இருந்துட்டு இல்லை நான் ஒன்றும் ஒன்று மாதிரி மான்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி லைட்டாக பின்வாங்க நம்ம ஹல்க்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக போயிடுச்சு ஸோ பயமாக போட்டு நம்ம ஜெனிஃபரையும் போட்டு அடிக்கிறாரு ஸோ அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து அவரோட பிக் வந்து அன்லாக் பண்ணிடுறாரு அன்லாக் பண்ணி அங்கேருந்து ஆக்டிவேட் பண்ணேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் மாதிரி ப்ளூ கலரில் லேசர் மாதிரி வந்து வருது ஸோ அந்த சிட்டி மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கவர் பண்ணிடுது ஸோ ரொம்பவே ஒரு வெளிச்சமாக இருக்குது பக்கத்தில் இருக்க ஷிப்பில் இருக்க மக்கள் அதை பார்த்துட்டு ஏன்னா எங்கே அங்கே இதுவும் நியூக்ளியர் மாராக நடக்குது நியூக்ளியர் பொம்மை வெடிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கேப்டன் பால் வந்துட்டு இல்லை எல்லாம் கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்ச நேரத்தில் நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வந்து நம்ம கேப்டன் மாரில் வந்து கூப்பிட்றான் நம்ம கேப்டன் மாரிலும் பக்கத்தில் போவேன் இந்த பொம்மை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஓ இது என்னோட பொம்மை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் பார் வந்து சொல்கிறாங்க உடனே அந்த பையன் வந்துட்டு என்னோடய அயன்மன் பொம்மையை நான் வீட்டிலே விட்டுட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு நான் திரும்ப போவோமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கேட்க நம்ம கேப்டன் மார் வந்து ரொம்பவே வந்து ஒரு மனசு அதாவது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து திரும்ப போக முடியாது இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க யூஸ் பண்ண வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூ வீடியடிச்சுனால வந்து சார்ஜ் சார்ஜ் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூரிய வெளிச்ச மாதிரி தான் ஸோ சூரியன் வெளிச்ச ஒரு கப்ப ஹல்க் வர மாட்டான் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதனால நம்ம அயர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஹல்க்கை வந்து தடுத்துறாரு அண்ட் ஹல்க்கு இந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவரோட எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கு ப்ரூஸ் பண்ணரோட எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து சொல்லாரு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து இவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு உயிர்க்காப்பான் தோலம் அமைன்ற மாதிரி நம்ம இருக்கணும் பட் ஆனால் நம்மளே வந்து இப்போ உயிரை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா வந்து சொல்ல கேப்டன் நான் சொல்றது புரியுதா இல்லையா இவனை விட்டுருந்தா நம்ம செத்துருப்போம் இவன் வந்து முன்னாடி மாதிரி ஹெல்க்கெலாம் இல்லை ரொம்பவே பவர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் பேத்தர் வந்து சொல்கிறது கமான் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் கேப்டன் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு நமக்கு இது ஒரு இழப்பாக இருந்தாலும் பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய இழப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னால் திரும்ப பார்க்க முடியும் திரும்ப இவன் வளருவான் திரும்ப வந்து இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேத்தர் வந்து சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து சொல்கிறாரு லைட்டாக டாக்டர் செஞ்ச மாதிரி இருக்காருன்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது வந்து அயன் தான் சோ நம்ம அயன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவ எனக்கு கொல்ல போயிட்டான் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல இந்த பக்கம் நம்ம பிளாக் பந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் என் ஷூட்டை எடுத்துகிட்ட ஓவர்லோட் பண்ணிட்டான் இது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம் அதாவது என் ஷூட்டை ஓவர்லோட் பண்ணுறது ஓவர்லோட்டிங் தாண்டி வந்து அது போயிடுச்சு கொஞ்சம் விட்டு தான் என் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் மேந்தில் வந்து சொல்லார் ஸோ அதுக்கப்புறமா ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனரோட எலும்பு கூடலாம் எடுத்து போயிடறாங்க ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ தனித்தனியாக வச்சு அது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிது பட் ஆனால் எல்லா உறுப்புகளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரு ஸ்பெசிமெண்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ நம்ம ப்ரூஸ் பேண்ட்ரலாம் இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரோட கை தனியாக ஈரல் தனியாக உடல் என்ன சொல்கிறது குடல் தனியாக அவரோட முதுகு தனியா தலை தனியா இன்னொரு கை அதாவது ஸோ இது தனியாக ஹார்ட் தனியா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டை வந்து கிட்டத்தட்ட போஸ்ட்மார்டம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பெசிஃபினாக அடிக்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடியுது ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிங்க அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ யூ கேஷ் பாய் இவன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே இமோட்டல்க்கு தான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ ஏன்னா நேற்று வந்து இம்மோட்டலுக்கு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் இம்மோட்டில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ தேங்க்யூ கேஷ் பாய் இவன் இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சஸ்கிரைமிங் மை சேனல்